வணக்கம். இதை நம்ம ரீசெண்டாக பண்ண ஸ்டீல் ஸ்டார் கேஸு. இது கிளைண்ட் வந்து அவுட்டோரில் ஒரு ஸ்டார் கேஸ் டெரஸ்க்கு போகிறதுக்காக கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம மார்க் பண்ணிவிட்டு ரூஃப் ஸ்லாப்பில் எவ்வளோ தூரம் கட் பண்ணோம், நம்ம ஹெட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மெயின் பீம் ஸ்ட்ரிஞ்சர் பீம் வந்து எரெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸ்டார் கேஸ்க்கான ஸ்ட்ரிஞ்சர் பீமு அது எரெக்ஷன் பண்ணிவிட்டு த்ரெட் அண்ட் ரைசருக்கான சப்போர்ட் ஃப்ரேம் வந்து வெல்ட் பண்ணி கிரைண்டிங் பண்ணிக்கிறோம், ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். அங்கே அதுக்கப்புறம் நம்ம இன்னர் திக்னஸில் செக்கர் பிளேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை கட் பண்ணி அதில் வந்து வெல்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஸ்டீல் ஸ்டார் கேஸ் யூஸ் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணும்போது ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்பைரல் ஸ்டார் கேஸாகவும் ஃபேப்ரிகேட் பண்ணலாம். ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் வந்து ஸ்பேஸ் கம்மியாகவும் ஆக்குபை பண்ணும், ப்ளஸ் லுக்கும் ஆஸ்தெட்டிக்காக இருக்கும்.